சுவாகு குலத்தை சேர்ந்த மன்னன் மகாபிஷேக். மகாபிஷேக் உலகத்தை நல்லாட்சியுடன் ஆண்டு வந்தார். மகாபிஷேக் செய்த புண்ணிய செயல்களால் மகாபிஷேக் இறந்த உடனே தேவலோகத்தை அடைந்தார். மகாபிஷேக் தேவர்களுடன் சேர்ந்து பிரம்மதேவரை வணங்குவதற்காக சென்றாரு. அப்பொழுது கங்கை நதி கங்காதேவி வடிவில் அங்க காட்சியளித்தாங்க. அப்பொழுது காற்றினால கங்காதேவியின் ஆடை சற்று விலகியது. அதை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் நாணத்தினால தலை குனிந்து நின்றாங்க. ஆனால் மகாபிஷேக் கங்கை தேவியின் அழகை கண்டு மோகம் வயப்பட்டார். மோக வயப்பட்ட மகாபிஷேக் கங்கை தேவியை சற்றும் நாணமில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த பிரம்மதேவர் மகாபிஷேக் மீது கடுமையான கோபம் கொண்டார். அதனால மகாபிஷேகை பார்த்து, நீ பூவுலகில் மனிதனாக பிறந்து கங்காதேவியால் விரும்பத்தகாத செயல்கள் சிலவற்றை சந்தித்து துன்பமடைந்து சில வருடங்கள் கழித்து நல்லுலகை அடைவாய் அப்படின்னு சபித்தார். அதன் பின்பு மகாபிஷேக் பூ உலகத்தில் இருக்கிற பிரதீப மன்னின் மகனாக பிறக்க நேர்ந்தது. பிரம்மதேவன் அவையில தன்னை பார்த்து மோக வயப்பட்ட மகாபிஷேகை கண்டு கங்காதேவி அவன் மேல் காதல் கொண்டாள். அதை நினைத்து கொண்டு திரும்பி வரும் பொழுது கங்காதேவி அஷ்டவசுக்களை சந்தித்தாள். அஷ்டவசுக்கள் என்பவர்கள் மனுவின் மைந்தனான பிரஜாபதியின் 8 மகன்கள். இப்போ அவர்களுடைய பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம். தரா, துருவா, சோமா, அஹா, அனிலா, அனலா, பிரதியுஷா மற்றும் பிரபாசா ஆகும். அவர்கள் மனக்கவலையில இருந்ததை பார்த்த கங்காதேவி தங்களின் மனக்கவலைக்கான காரணம் என்னவென்று கேட்கிறாங்க. வசுக்கள் கங்காதேவியிடம் சொல்லுறாங்க, வசிஷ்டருக்கு சினம் வரும்படி நாங்கள் நடந்து கொண்டதால் அவர்கள் எங்களை மனிதர்களாக பிறக்க வேண்டும் என சபித்து விட்டார். இதுதான் எங்களின் கவலைக்கான காரணம். அது மட்டுமில்லாமல் தாங்கள் எங்களுக்கு பூமியில் தாயாகி எங்களை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறாங்க. அதற்கு கங்காதேவி சொல்லுறாங்க, உங்களை மண்ணுலகில் பெற்றெடுக்க நான் தயார், ஆனால் அதற்கு நீங்கள் தந்தையாக விரும்புபவர் யார் என கங்காதேவி கேட்கிறாங்க. அதுக்கு வசுக்கள் சொல்லுறாங்க, மண்ணுலகில் பிரதீப மன்னன் என்பவன் புகழுடன் வாழ்கிறான். அவனுக்கு சந்தனு என்ற மகன் பிறக்க போகிறான். அவன்தான் எங்களுக்கு தந்தையாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறோம்னு சொல்லுறாங்க. அதை கேட்டு கங்காதேவியும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பிறகு வசுக்கள் கங்காதேவியிடம் சொல்லுறாங்க, வசிஷ்டரின் சாபம் நீண்ட காலம் இருக்கக்கூடாது, அதனால் நீங்கள் எங்களை பெற்றெடுத்தவுடன் தண்ணீரில் எரிந்து எங்களுடைய ஆயுளை முடித்து விட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு கங்காதேவி, உங்களின் கோரிக்கையில் ஒரு நிபந்தனை இருக்கிறது அப்படின்னு சொல்லுறாங்க. அந்த கோரிக்கை என்னன்னா, புத்திர பேரு கருதி ஒரு மகனை மன்னரிடம் விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் சொல்வது போல செய்கிறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அதுக்கு அப்புறமா வசுக்கள் மகிழ்ச்சியுடன் விடை பெற்றனர். ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் பிரதீப மன்னன் தியானம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது கங்கை தேவி நீரிலிருந்து கரையேறி பிரதீப மன்னனின் முன்பு வந்து நிற்கிறாங்க. தியானத்தில் இருந்த பிரதீப மன்னிடம் பேச தொடங்குறாங்க, மன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் மகனுக்கு நான் மனைவியாக விரும்புகிறேன் அப்படின்னு கங்கை தேவி சொல்லுறாங்க. அதற்கு பிரதீப மன்னனும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுறாரு. பிரம்மதேவனின் சாபப்படி பிரதீப மன்னனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு சந்தனு என்று பெயர் சூட்டினாங்க. சந்தனு இளமை பருவத்தை அடைந்தான். அத்தனை கலைகளையும் கற்று வல்லவனாக திகழ்ந்தான். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு அடுத்த பதிவுல பார்க்கலாம்.